நெல்லை பாளையங்கோட்டையில் போலி கையெழுத்து மூலம் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரித்த சகோதரர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாளையங்கோட்டை ரஹ்மத் நகரை சேர்ந்தவர் ஸ்டெல்லா முத்துக்குமார் இவருக்கு சொந்தமான நிலத்தை ஃபாரூக் மைதீன் மற்றும் அவரது தம்பி கிலால் ராஜா ஆகிய இருவரும் போலி கையெழுத்திட்டு அவர்களது பெயருக்கு மாற்றியுள்ளனர். இது தொடர்பாக ஸ்டெல்லா முத்துக்குமார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதன் பேரில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டதில் அது போலி கையெழுத்து என தெரிவித்தது. இதனையடுத்து நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் ராஜேந்திரன் உத்தரவின் பெயர் நில அபகரிப்பு காவல்துறையினர் ஃபாரூக் மைதீன் மற்றும் பிலால் ராஜா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னேரியில் கனரக வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தச்சூர் கூட்டு சாலைக்கு குறுக்கு வழியில் குறுகலான நெடுஞ்சாலை பகுதியில் கண்டெய்னர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரியை திரும்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைத்து லாரியை சிறைப்பிடித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தடம்பரும்பாக்கம் நெடுஞ்சாலை குறுகலான வளைவு பகுதி உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது. எனவே நெடுஞ்சாலை துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அருகே அடுத்தடுத்து 2 கோவில்களின் பூட்டை உடைத்து கொலையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கே பந்தாரப்பள்ளி நெக்குந்தியார் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் நாச்சம்பள்ளி போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ரயிலில் அடிபட்டு 2 மைல்கள் தீர்ந்திருந்தன. வனப்பகுதியில் இருந்து மயில்கள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு வருவது பழக்கம். இந்நிலையில் உணவு தேடி மேட்டுப்பட்டி எம்பெருமாபாளையம் பகுதிக்குள் வந்த 2 மைல்கள் சேலம் சென்னை ரயில் பாதையில் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தன. இத்தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 2 மைல்களை கைப்பற்றி உடல் கூறாய்விற்காக எடுத்துச் சென்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டாக்கடை பகுதியில் உள்ள சாலையில் எதிரெதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்துக்கு உள்ளானது. மேலும் 2 வாகனங்களும் மோதிய வேகத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து காட்டாக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் நகை 85,000 ரொக்கம் கொலையடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருப்பாச்சூர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் அசோக் திலகவதி இருவரும் வீட்டில் இல்லாததை அறிந்த மருமகவர்கள் வீட்டில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 11 சவரன் நகை மற்றும் 85,000 ரொக்கம் ஆகியவற்றை கொலையடித்து சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருவள்ளூர் தாலுகா போலீசார் தடயங்களை சேகரித்து மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்போன் திருட்டில் ஈடுபட்டுள்ள 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த அரிகான் என்பவர் செல்போன் காணொலியில் சென்ட்ரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் GPS மற்றும் IMEI நபர்களை வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் அடுத்து சுங்குவார் சத்திரம் அருகே சிக்னல் கிடைத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் தனியார் ஓட்டலில் தங்கியிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபு பவன் கிருஷ்ண பிரேம்குமார் சதீஷாக 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 133 உயர் ரக செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் வீட்டின் பீரோவில் இருந்து தங்க நெக்லஸை திருடியவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி கோரம்பள்ளம் அய்யன் அடைப்பு பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரது வீட்டின் பீரோவில் வைத்திருந்தார்.
ஆரசவரன் தங்க நெக்லஸ் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. பொங்கல் பண்டிகையொட்டி சின்னதுரை வீட்டிற்கு வந்த உறவினர் மகனான சின்னதுரை என்பவர் பீரோவில் இருந்த தங்க நெக்லஸை திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து சின்னதுரையை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆறு சவரன் நெக்லஸை பறிமுதல் செய்தனர்.